இதனுடைய தற்போதைய நடவடிக்கைகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் முதல்ல உங்கள் பேர், நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்து வந்துருக்கீங்க? அப்படியா? என்னுடைய பெயர் மணிகண்டன். நான் வந்து மதுரை மாநகர் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக இருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க, திமுக அரசு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு காணொலி காட்சியோட அரசு. எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா வந்து விளம்பரத்துக்காண்டியே செயல்படக்கூடிய அரசுகள் வந்து இன்றைக்கி வந்து இருக்குது, நிறையா இருக்குது. அதில் வந்து மிகப்பெரிய எடுத்துக்காட்டு யார் அப்படின்னா திமுக. இந்த திராவிட மாடல் அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்கு எவ்வளோ அளவுக்கு சோதனைகளை கொடுக்கணுமோ அவ்வளோ அளவுக்கு சோதனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, விடியலை தருவேன் என்று வந்தாங்க, விடியலைவா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள்கிட்ட இருக்க அந்த மக்கள் விடிஞ்சு போச்சுன்னு நினச்ச அந்த மக்கள்கிட்ட இருக்க விடியலை பூரா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. விடியலை தருவேன் என்று வந்தவர்கள் இன்றைக்கி வந்து இருட்டை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு அரசு தான் இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. சிம்பிளி வேஸ்ட், மொத்தமாக சொல்லணும்னா சிம்பிளி வேஸ்ட். அரசியல் படுகொலைகள் வந்து அதிகமாக வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்குது. இப்போ கூட ஒரு ஆம்ஸ்டாங் கொலை நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ எங்கள் மதுரையில் நாம் தமிழர் நிர்வாகி, அவரை வந்து அதுவும் கரெக்டாக வாக்கிங் போகிற சமயத்தில் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அமைச்சர் வீட்டு பக்கத்திலே வந்து வெட்டி கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இது இந்த தொடர் படுகொலைகளை எல்லாத்தையுமே இந்த அரசு வந்து வேடிக்கை மட்டும்தான் பார்க்குது. ஏன்னா சரியான நிர்வாகம் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டாலினுக்கு வந்து நடத்த தெரியல. அவர் வந்து இந்த அரசாங்க அதிகாரிகளை நம்பி நிர்வாகத்தை விட்டுட்டு அவர் பாட்டுக்கு கூலாக உட்காந்துட்டு இருக்காரு. அதோட விளைவு தான் இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு, இன்றைக்கி எக்கச்சக்க படுகொலைகள், அரசியல் படுகொலைகள் மட்டும் இல்லை. இன்றைக்கி மதுரையில் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு மாதத்தில் 8 படுகொலை நடந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் என்ன அவங்க ஆட்சியை வந்து நம்ம என்ன சொல்கிறது? படுகொலைக்கு வந்து இந்த ஆட்சி வந்து உடன்படுது, அதான் உண்மை. இப்போ கரண்ட் பில் அதிகரிச்சிருக்காங்க, எல்லா கட்சியும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது அதை தான் நான் சொல்ல வரேன். இலவச திட்டங்களை தர்றேன், அதை தரேன், இதை தரேன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து மக்களோட வரிப்பணத்தை ஏற்கனவே எல்லா வரியும் ஏற்றிட்டாங்க. இன்றைக்கி கரண்ட் பில்லையும் கூட்டிட்டாங்க. மக்கள் எப்படி நான் எப்படி சொல்கிறது அப்படின்னா, இந்த இவங்க ஆட்சி வந்தால் போன ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த மின்வெட்டை வந்து ஏற்படுத்தினாங்க. இந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மின் கட்டணத்தை பூரா உயர்த்தி மக்களை எவ்வளவு சோதனைக்கு உள்ளாக்கணுமோ அவ்வளோ சோதனைக்கு உள்ளாக்கிக்கிட்டு இருக்காங்க. எல்லா மக்களும் கொதிச்சு போயிருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா அந்த கரண்ட் இல்லைன்னா வேர்க்கும் பாருங்கள். அந்த மாதிரி மக்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப வேர்த்து போயிருக்கு. ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலையில் மக்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து புலம்புறாங்க, நீங்கள் போராட்டம் பண்ணலையான்னு. எங்கள் அண்ணி அதுக்கு தான் வந்து வர்ற 25ஆம் தேதி வந்து எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் வந்து மின்வெட்டை கண்டித்தோம். இந்த அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் பொருள் இதெல்லாம் வந்து சரியாக கிடைக்கிறதில்ல, அதை கண்டித்தோம். காவிரியில் அந்த நீரை திறந்து விடுறதில்ல, இதை கண்டித்தும் வந்து ஆர்ப்பாட்டம் வந்து எங்கள் அண்ணி வந்து அறிவிச்சிருக்காங்க. எல்லா மாவட்டத்திலையுமே நாங்களும் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து பெருந்திரளாக கலந்துக்கிறதுக்கு தயாராக இருக்கு. மதுரையை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் வெங்கடேசன் தான் வெற்றி பெற்றிருக்காரு. தொடர்ந்து அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் மதுரையில்? கம்யூனிஸ்ட் கட்சி என்றைக்கு திமுக கூட கூட்டணி போச்சு அன்றைக்கே வந்து இந்த சைலண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து என்றைக்கோ வந்து அவங்க அமைதியாகி பல ஆண்டுகால ஆயிடுச்சு. வெங்கடேசன் என்ன பண்ண போகிறாரு? வெங்கடேசன் மீதி என்ன, வெங்கடேசன் எம்பிஐ வந்து ஏற்கனவே என்ன பண்ணாரோ அதை எப்பயும் பண்ண போகிறாரு. எந்த ஒரு மக்களையும் சந்தித்தது கிடையாது. அவர் வந்து அடிக்க ஒரு தடவை வந்து இந்த ரயில்வேல வந்து ஏதாவது ஒரு லெட்ரு கொடுப்பாரு, இந்த ட்ரெயின் வரல அந்த ட்ரெயின் வரலன்னு. மற்றபடி ட்விட்டரில் அரசியல் பண்ணுவார், அவ்வளோதான். மக்கள் வந்து ஏமாளிகளாக வந்து அவருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்க. உண்மை அதுதான். ஏமாற்றி தானே எப்பயுமே திமுக வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. எதை எதை வந்து நடைமுறைப்படுத்த முடியாதோ அந்த நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு திட்டங்களை சொல்லி அதை பண்ணி இதை பண்ணி தான் வந்து அவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட கடைசியாக எம்பி எலெக்ஷனில் எப்படி ஜெயித்தாங்க? எதுவுமே நடைமுறைப்படுத்த முடியாத திட்டங்களை வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. கேஸ் விலையை வந்து 600 ரூபாய்க்கு குறைப்பேன், 700 ரூபாய்க்கு குறைப்பேன், உங்களோட இது கடனை பூரா தள்ளுபடி பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு எது நடைமுறைப்படுத்த முடியாத திட்டமோ அதெல்லாம் சொல்லி தான் வந்து வாக்கு வாங்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து பெருந்திரளாக வரிகளை வந்து மக்கள் தலையில் சுமத்துவாங்க. இந்த ஆட்சி வந்து கேடுகட்ட ஆட்சி. இதில் வந்து போராட்டம் நடத்தி தான் வந்து நம்ம சில உரிமைகளை பெற வேண்டியிருக்கு. வணக்கம். நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து வந்துட்ருக்கோம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். இந்த மாதிரி விஜயகாந்த் ஐயாவை எங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அவர் நாங்கள் அடிமை எப்போயிலிருந்தே அவர் ரொம்ப ஃபேனாக இருக்கோம். நாங்கள் பஸ் நகர் கூட இப்போ ரீசெண்டாக போயிட்டு வந்தோம். அங்கெல்லாம் போகிறோன்னா ஏகப்பட்ட கோடியில் ரொம்ப செலவு பண்ணி அது இதுன்னு ரொம்ப ஆடம்பரமெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த ஒரு புண்ணியமே இல்லை. இங்கே இருக்கிற மக்கள்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்குது. சாப்பாடெலாம் இங்கே ரொம்ப போகிறாங்க. நான் அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த காய் விலை, இந்த கரண்ட் பில்லு, இந்த எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி இது பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மக்களுக்கு கொஞ்சம் சேவை பண்ண மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி அதே மாதிரி பெசன் நகரில் இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சுருக்கலாம். ஆடம்பரமாக அது இதுன்னு பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப இதாக இருக்குது. அது ரொம்ப மன கஷ்டமாகவும் இருக்குது. நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம், அதை நாங்கள் சொல்கிறோம்.
திமுக ஆட்சியில் ரொம்ப இதாக தான் இருக்குது. நாங்கள் இதை சொல்ல விரும்பலை, ஆனால் இருந்தாலும் கேப்டன் மாதிரி யாரும் வரமாட்டாங்க. ஆனால் அவர் ரொம்ப செஞ்சுருக்காரு, அந்த செஞ்சுருக்காத அந்த நன்றி விசுவாசங்கள் இருக்கிறவங்க அது எதுவுமே மறக்க மாட்டாங்க. நாங்கள் இருக்குது, அதனால் நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம், இந்த மாதிரி எல்லாருமே இருக்கணும், இருக்கிறது எல்லாத்துக்கும் கொடுங்க, ஆனால் அது உங்கள் பேருக்குன்னே சொல்லி பயன்படுத்திக்காதீங்க. அது உங்கள் பேருன்னு இருக்கும்போது அது லாஸ்ட்டாக எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் படி எலெக்ஷன் எல்லாமே எலெக்ஷன் பொறுத்துன்னு வந்துக்கிறோம், இளைஞர்கள் நிறைய வந்துட்டுருக்காங்க, அவங்க சம்மதம் எப்படி 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 இருக்குன்னு அவங்களுக்கே தெரியும். கரண்ட்டு பில்லு, இந்த காய்கறி விலை இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிக்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருக்கும், கொஞ்சம் திருப்தியாகவும் இருக்கும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து நாங்கள் வந்தோம் இன்றைக்கி கேப்டன் விஜயகாந்தை பார்க்குறதுக்கு, ஜோராக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அப்படி இருந்தும் வந்து இந்த கரண்ட்டு பில்லு இந்த காய்கறி விலைவாசிலாம் வந்து பார்த்திங்கன்னா நடுத்தர மக்களுக்கு தான் வந்து சரிபட்டு வரும், அதுவே அடித்தட்டு மக்களுக்குன்னு நம்ம பார்க்கக்குள்ள ரொம்ப வந்து அடி வாங்கி தான் இருக்கும். இப்போ வந்து சாதாரணமாக கரண்ட்டு பில்லு வந்து போயிட்டுருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்களுக்கு அது ஈக்குவல் ஆகிடும், அதுவே அடித்தட்டு மக்கள்னு பார்க்கக்குள்ள ரொம்ப ரொம்ப இதாகும். இதுவே பின்தங்கிய மக்களுக்கெல்லாம் வந்து இந்த கரண்ட்டு பில்லு கட்டணும், இந்த காய்கறி விலைவாசி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு பக்கம்தான் கடன் வாங்கி செய்கிற மாதிரி இருக்கும். இதை இந்த கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் நடுத்தர மக்களையே பார்க்காம கொஞ்சம் அடித்தட்டு மக்களையும் கொஞ்சம் சேர்த்து பார்த்தா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலேருந்து வந்துக்கிறேன். கேப்டன் ஐயா ரசீன் பண்ணுற நாம் சின்ன வயசுலேருந்தே சின்ன வயசுலேருந்தே நான் ரசீன் பண்ணுறதில் இருக்கிறேன். ரொம்ப ஏழைப்பட்ட மக்களுக்கெல்லாம் நல்லா பண்ணிக்கிறாரு. அது இல்லாத ரொம்ப இங்கே வந்து பார்த்தாவே ரொம்ப கோவிலோட ரொம்ப எல்லாத்தோட பிரம்மாண்டமான இது கோவிலாக இருக்குது. அது இல்லாத அந்த திமுக ஆட்சியில் ரொம்ப மின் கட்டின உறவு, பால் விலை, பஸ் கட்டணம் எல்லாம் ரொம்ப விலைவாசி உயர்வு அதிகமாகிடுச்சு. ரொம்ப இதை கண்டிக்கத்தக்கிட்டது. எல்லா கட்சியும் பொதுக்கூட்டங்களும் நடந்துகிட்டு இருக்குது, ஆர்ப்பாட்டம் ரொம்ப இதாகிட்டு இருக்குது. இதெல்லாம் கண்டிக்கணும். ரொம்ப அந்நியார் வந்து 25ஆம் தேதி வந்து ஆர்ப்பாட்டம் வச்சுக்கிறோம், அதெல்லாம் நாங்கள் கலந்து கொள்வோம். ஏன்னா இந்த திமுக ஆட்சி ரொம்ப டேமேஜ் பண்ணுறது. எங்கே பார்த்தோம் கல்வி கொலை தற்கொலை, இப்போ கள்ளக்குறிச்சியில் விவசாயம் குடிச்சிட்டு எவ்வளோ பேர் செஞ்சாங்க, போலீஸ் வந்து ரொம்ப அதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் கண்டிக்கணும். ரொம்ப கண்டிக்கணும்னா அடுத்து ஆட்சி மாற்றம் மாறணும், நம்ம அந்நியார் வர வைக்கணும். வர வச்சா தான் இது வந்து நல்லாயிருக்கும். இந்த ஆட்சி மாற்றத்தை வரணும், ஆட்சி மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். இல்லைன்னா நடுத்த 2026 நம்ம இது வந்து பயணிக்கணும். எல்லா மக்களும் அடித்தர மக்கள் எல்லாமே நம்ம வந்து தேமுதிமுகவுக்கு ஓட்டு போட்டு பெருந்தாய் வாழ்க்கை வித்தியாசத்தில் நம்ம ஜெயிக்க வைக்கணும். இதுதான் வேணா இந்த திமுகவும் மற்ற கட்சி இதர கட்சிகள்லாம் சேர்ந்துக்கிட்டு அவங்க கூட்டணி கட்சின்னு சொல்லிக்கிட்டு அவங்களாம் ரொம்ப ஓவராக பண்ணிட்டுருக்குறாங்க. இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. கொலை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது, வழிப்பெரு கொலை தான் ரொம்ப ஓவராக பண்ணிட்டுருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கண்டிக்கணும். நான் திருவாரூர் மாவட்டம் குரடாச்சேரி ஒன்றியம், நான் நாம் தமிழர் கட்சியில் ஒன்றிய துணைத் தலைவராக இருக்கிறேன். நான் இப்போ அண்ணன் கேப்டன் சமாதிக்க வந்திருக்கிறேன். இது இந்த திராவிட திமுக அரசு வந்து எப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலுமே கொலை கொள்ளை கற்பழிப்பு சாராயம் மதுபோதை கஞ்சா பீடா அபினா இது போன்ற அதிகம் பொருளாதாரங்களை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து அவங்களுக்கு அதை கொடுத்து மக்களை சீரழித்து அதன் மூலமாக பணம் சம்பாதித்து இவங்க சொகுசு வாழ்க்கை வாழ்கிறது தான் இவங்களோட ஆட்சி அதிகாரம். அது அவங்கள சார்ந்த மக்கள்கள் யாரும் வாழ மாட்டாங்க. அவங்கள சார்ந்த எம்பி எம்எல்ஏகள் வட்டம் மாவட்டம் கிளை செயலாளர் இவர்கள் போன்றவர்கள் தான் இதை வாழ்ந்து கொண்டிருப்பார்களே தவிர பாரம்பரிய மக்கள் இவர்களை நம்பி போய் ஓட்டு போட்டவர்கள் வாழ முடியாது. இவங்க ஆட்சி அதிகாரத்தில் வந்தாலும் மத்திய கவர்மெண்ட்டில் மக்களுக்காக உரிமையை கேட்டு வாங்கக்கூடிய தகுதி இந்த தமிழ்நாடு ஐயா MK ஸ்டாலின் அவர்களுக்கு கிடையாது. அதோட தகுதியும் திறமையும் உள்ள ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த மனிதர்கள் என்றால் ஃபஸ்ட்டு நம்பர் 1 ஐயன் கேப்டன் அவர்கள், இப்போதைக்கு நாம் தமிழர் கட்சி ஐயா சீமான் அவர்கள், இவர்கள் போன்றவர்கள் தான் அவர்களை எய்த்து ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு திறமைசாலிகள். ஆனால் அப்படி கொண்ட ஒரு ஐயா கேப்டனையே அவங்க அழித்து விட்டாங்க. அதுக்கு முழு காரணம் இந்த திராவிடர்கள் தான். அதுக்கப்புறம் இந்த சீமான அவர்களே ஒன்றும் செய்ய முடியல. அவர்களால் எந்த முறையிலேயும் பேச்சிலேயோ திறமையிலேயோ ஒன்றும் அடிக்க முடில. அதனால் நிறைய கேள்விகள் கேட்குவர்கள்லாம் இந்த நாட்டிலே கொன்று குவித்து விடுகிறார்கள். இந்த திராவிடர்கள் மிக மிக வன்மையாக இந்த தமிழக மக்கள் கண்டிக்கிறோம். இந்த தமிழக மக்கள் இந்த நாட்டில் வாழக்கூடிய பொருளாதாரங்கள் இல்லாமல்
அழித்து சீரழித்து விடுகிறார்கள். இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்ட்டு மீண்டும் மீண்டும் தமிழக மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். வணக்கம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இயன்றதை செய்வோம், இதயம் இயங்குவரை என இறை கோட்பாடு வகுத்து தந்த வாழும் புரட்சி கலைஞர், வாழும் வாழ்ந்த மனித தெய்வம், வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனித தெய்வத்தின் ஆலயத்திலிருந்து நான் பேசுவதற்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் கேப்டன் ஆலயத்துக்கு வராமல் என்னோடய பணியை நான் எதுவுமே தொடங்குது கிடையாது. அவர் இறந்த நாளாந்து வாரத்தில் வெள்ளிக்கிழமை, அது எவ்வளோ பெரிய நான் உடம்பில் உயிர் வரைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என் உயிர் போனாலும் அது இந்த கேப்டன் ஆலயத்தில் தான் போகணும்னு நான் வேண்டின்னு இருக்கேன். எனக்கு இங்கே வந்த பிறகு பல நன்மைகள் எனக்கு நடக்குதுன்றத நான் மனசார உணர்கிறேன். காரணம், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் செய்கிற தொழிலுக்கு இங்கே வந்த பிறகு தான் எனக்கு ஒரு தொழிலோட அந்த வருமானம் வரவேற்பு கிடைக்குதுன்றத நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில், இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது பொதுமக்களாகிய எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் பயத்தையும் உண்டாக்குது. காரணம் ஏன்னா, இன்றைக்கி அன்றாடம் காட்சிகள், இன்றைக்கி நான் ஒரு கூலி தொழிலாளினா எங்களால் எல்லாம் இன்றைக்கி நிம்மதியாக இருக்க முடியல. ஒரு ரேஷன் கடையில் குறைந்த ஒரு 3 மாதமாக பாமாயிலும் அந்த பருப்பும் சரியாக கொடுக்கப்படல. அதை நம்பி பல குடும்பங்கள் இருக்குது. இதை வந்து தமிழ்நாடு அரசாங்கமும் அந்த உணவுத்துறையும் மிகுந்த அக்கறையோடு அதை நடத்தணும். ஆனால் தேர்தல் வந்தால் மட்டும் இன்றைக்கி அமைச்சரவங்கள் எல்லாம் போயிட்டு இடைத்தேர்தல் தேர்தலில் மட்டும் பல கோடி செலவு பண்ணி தேர்தல் வேலையை மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிற அமைச்சர்கள் தன்னோட துறையின் கீழ் நடக்கிற குறைபாடுகளையும் அதை குறைபாடுகளை கண்டுபிடிச்சி நிவர்த்தி செய்து தரணும். அதுக்கப்புறமா இன்றைக்கி ஒரு இன்றைக்கி சென்னையிலேயே பேசும் பொருளாக இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன், ஒரு பகுஜன் சமாஜ் கட்சின் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர், மரியாதைக்குரிய போற்றதற்குரிய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் ஒரு விடிவெளியாக இருந்த ஒருவர் ஒரு கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார். ஆனால் அந்த கொலைக்கு பின் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கைது நடந்துக்கினே இருக்குது. ஆனால் அந்த கைது என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. பழமொழி இல்லை, அது நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையோட நெறிமுறை. அவங்க ஒரு பழமொழி சொல்கிறேன்னா, அவங்க வாழ்க்கையோட நெறிமுறையை தான் அவங்க சொல்கிறேன். முள்ளால் எடுக்கணும்னா, தயவு செய்து தமிழ்நாடு அரசாங்கம் இதை கொலை காரணமாகாது, இதில் சட்டம் இருக்குது, நீதி இருக்குது அப்படின்றாங்க. எந்த வெங்காயமும் வேணாம், கொலைக்கு கொலை தான் காரணம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா மக்கள் நிம்மதியாக இருக்கணும்னா, திருடுபவனை எந்த கை திருடிச்சோ அவனை 3 விரலை வெட்டிடணும். இன்றைக்கி கற்பழிப்பு எவன் பண்ணுறானோ அவனை, 2வது பெண் சமுதாயத்துக்கு இழிவுபடுத்துகிற எவனும் இந்த மண்ணில் வாழ தகுதியற்றவன். இன்றைக்கி பாசு பணத்துக்கு எவன் கொலை செய்கிறானோ அவனும் இந்த மண்ணில் அனைவரும் வாழ தகுதியற்றவர்கள் தான். ஆகையால் தமிழ்நாடு அரசாங்கம் அந்த அண்ணன் ஆம்சாங் படுகொலையை, அது யாராக இருந்தாலும் சரி, அவங்க அந்தஸ்தில் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, இல்லை சமூகத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்து அந்த ஆம்சாங் அண்ணன் குடும்பத்துக்கு தகுந்த நீதியை தமிழ்நாடு அரசாங்கம் பெற்றுத்தர வேண்டும் இதுவரை கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா தமிழ்நாடு அரசாங்கம் 2001 வந்தாங்க, மாதந்தோறும் ஒரு கரண்ட்டு பில் நாங்கள் ரீடிங் எடுத்து பண்ணுவோம்னாங்க. ஆனால் அதை பண்ணலை. இன்றைக்கி விலைவாசி உயர்வு எங்கேயோ போச்சு. இன்றைக்கி கரண்ட்டு பில் மின்சார கட்டணம் இன்றைக்கி பல மடங்கு உயர்ந்து போச்சு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி டெபாசிட்டை கூட நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னே உயர்த்திட்டாங்க. இதனால் மீண்டும் கற்கால முறைக்கு போயிடுவாங்களா? அகல் விளக்கும் சிம்மி விளக்குக்கும் மக்கள் போகும் ஒரு சூழலுக்கு இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கம் பாமர மக்களை தள்ளிட்டாங்க. அப்போல்லாம் அரிக்கன் விளக்கில் படித்த மாதிரி இன்றைக்கி எல்லாம் கற்காலத்துக்கு தான் மக்கள் போயின்னு இருக்காங்க. கற்காலத்துக்கு தான் போக போகிறாங்க. இந்த திராவிட மாடல் நிர்வாக சீர்கேடால் இன்றைக்கி தமிழ்நாடு மக்கள் அனைவரும் கற்காலத்துக்கு தான் போனோம். ரேஷன் அரிசியில் கொடுக்குறாங்க, அதை நம்பி பழங்குடும் இருக்குது, அதை முறையாக கொடுக்கறதில்ல. இங்கே எங்கேயும் கொலை கண்டென்ட்டாக எல்லாமே நடந்துக்கினே தான் இருக்குது. இங்கே சென்னையில் ஒரு கொலைனா, சேலத்தில் ஒரு கொலை, கடலூரில் ஒரு கொலை, தமிழ்நாடு ஃபுல்லாக கொலை மாநிலமாக இது. அடுத்து வந்தால் சமீபத்தில் நடந்த 71 உயிர்கள், கள்ளக்குறிச்சியில் நடந்த ஒரு கள்ளச்சாராயம் குடித்து 71 பேர் இறந்துட்டாங்க. அந்த 71 பேர் இறந்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்துட்டா அந்த குடும்பம் ஒரு 100 வருஷம் நல்லா இருக்குமா? சிந்திக்கணும். அதாவது யார் குற்றவாளியோ அவங்கள வந்து தண்டிக்கணும். நீங்கள் கள்ளச்சாராயத்துக்கு 10 லட்சம் கொடுத்தனா, இப்போ நாளைக்கு என் குடும்பம் கஷ்டப்படுது, நான் எங்கன்னா வாங்கி குடிச்சிட்டு 10 லட்சம் என் குடும்பத்துக்கு கொடுத்துருவாங்களா? அதுமாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக
குடிக்கிறவன் எல்லாம் கலாச்சாரம் என் குடிக்கு செத்துட்டா என் குடும்பம் நல்லா இருக்குன்னு போயிட்டா இந்த இந்த தமிழ்நாட்டில் எவனுமே இருக்க மாட்டான். அதனால் மது இல்லா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நான் ஒரு அடிப்படை தொண்டனா என்னோடய மனசில் நான் எனக்கு குடிப்பழக்கத்தை நான் நிறுத்தி 15 வருஷம் ஆகுது. நான் சந்தோஷமாக என் மனைவி என் பிள்ளைகள் என் உறவினர்களும் சந்தோஷமாக இருக்கேன். நான் சொல்கிறதுன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச்செயலர் மாகமிகு அந்நியார் 2026 அவங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தின் முதலமைச்சராக வருவாங்க. அதில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற மகளிர் இன்றைக்கி அவங்களுக்கு ஆதரவு தரணும்னு இந்த ப்ரெஸ் மீட் மேலே கேட்டிருக்கேன். மதுவில்லா தமிழகம், மரணமில்லா தமிழகம், மகிழ்ச்சியான தமிழகம், இதுதான் 2026 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் ஒரு தாரக மந்திரமாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், மது இல்லா தமிழகம், மரணமில்லா தமிழகம், மகிழ்ச்சியான தமிழகம், இதுதான் எங்கள் அந்நியார் தலைமையில் 2026 செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் அவங்க போடுற முதல் கையெழுத்தாக தான் இருக்கும். அதற்கான பணியை நாங்கள் செய்வோம், எங்கள் கழக நிர்வாகிகள் செய்வாங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்க மகளிர்கள் என் தாய்க்குலங்கள் அந்நியாருக்கு துணை நின்று அவர்களை 2026 சட்டமன்றத்தில் ஒரு முதலமைச்சராகவோ இல்லைன்னா இப்போ கூட்டணி தர்மன்றதுனால அவர்கள் தான் எதிர்க்கட்சி தலைவரால் உட்காருவார்கள். எந்த கேப்டன் என் தலைவன் எந்த சிறுகையில் உட்காந்தானோ அதே இருக்கையில் எங்கள் அந்நியார் உட்காருவார்கள்.